கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா மாவு நல்லாயிருக்கும். பச்சரிசி ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும். 4 டைம் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம்தான் காயப்படணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஒரு ஃபேனுக்கு கீழே காட்டன் கிளாத் விரித்து அதுக்கு மேலே தான் இந்த அரிசி போட்டு காய வைக்கணும். வெயிலில் காயவே வைக்கக்கூடாது, சாஃப்ட்னஸ் வராது. இந்த மாதிரி காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துக்கினேன். ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி காட்டன் கிளாத் வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். காட்டன் கிளாத் கெட்டியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகும். அரிசியில் இருக்கிற எல்லா தண்ணியும் ட்ரை ஆயிரும் சீக்கிரமாக. லைட்டாக போட்டிங்கன்னா அது லேட் ஆகும். இந்த மாதிரி கெட்டியமாக நாளாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். நல்லா ஃபேன் கீழே வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அது அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து போட்டு நல்லா சுற்றி வர அரிசி வந்து சுற்றி வர போட்டுருங்க. எந்த அளவுக்கு அரிசி தனித்தனியாக இருக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். 10 நிமிஷத்தில் அந்த இது வந்து ரெடி ஆயிரும். மாவே 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே நல்லா ஃபேன் ஸ்பீடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா சுற்றி வர அரிசி பண்ணிட்டுருங்க. மேலே இந்த மாதிரி சமமாக பண்ணி விட்டிங்கன்னா ஃபேனுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஒன்று ஒன்று ஒட்டில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம கையில் அப்படி அழுந்தோம்னா அது வந்து அரிசி வந்து ஒட்டாது, விழுந்துடும். அந்த அளவுக்கு இருந்த போதும். லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாட்டர் தண்ணி இருக்காது. இந்த மாதிரி அரிசி ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அந்த டைமில் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கும்போது நம்ம மிக்சியில் எடுத்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிடலாம். ரெண்டு கையளவுக்கு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்குங்க. நல்லா அரைச்சிக்கலாம். மாவு பாருங்கள் அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்குங்க. சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் அரிசி ஊறிச்சுனாவே போதும், இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்துடும். பாருங்கள் எப்படி ஒயிட்டாக, ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். மாவுமே திருசு திருசாக இருக்காது. இந்த மாதிரி சாஃப்டாக நைஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் அரைக்கணும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை மாவு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.